ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த பீட்டரை பற்றி ஏதோ வந்து டைப் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே பார்த்துடலாம். வாங்க, இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்கலாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காமல் பார்த்துங்க. ஓகே, இந்த லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல எவனோ சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஏதோ பண்ணிக்கிருந்தானே, அவன் என்னத்தை பண்ணிவிட்டுருக்கான்னு பார்த்தா கன்னையும் பீட்டரையும் ஒன்றா சேர்த்து வச்சு போஸ்ட் போட்டிருக்கான். அது பார்த்தா இப்போ வந்து நாடு ஃபுல்லாக ட்ரெண்டிங் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லா பசங்களும் பார்த்தா பதறிட்டு இருக்காங்க. ஐயையே, எவன்டா இந்த வேலையை பார்த்து விட்டது அப்படின்னு எல்லா பசங்களும் பார்த்தா பதறிட்டு இருக்காங்க. இப்போதான் பார்த்தா சோக்கம் இந்த விஷயமே தெரிய வருது. சோக் இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பதறி போயிட்டான். இந்த வேலை எவன்டா பார்த்து விட்டது அப்படின்னு சோக் வந்து ரொம்ப பதறி போயிருக்கான். அங்கே வீட்டில் ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு, இங்கிட்டு சோக்கு பார்த்தா ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்காள் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்தா ஜாகிங் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காப்பா. அப்போன்னு பார்த்தா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியே இருக்குது, எவன்டா இது இங்கே வச்சுட்டு போனது அப்படின்னு அந்த பொண்ணும் பார்த்தா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் பதட்டமா இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இப்போதான் இந்த பொண்ணு வந்து என்ன ஏதுன்னு கேட்கறான். ஆனா எவனுமே பார்த்தா முகம் கொடுத்து எதுவுமே பேசவே மாட்டேங்க. அதுலயும் பார்த்தா இந்த எக்ஸ் மிராண்டா கோங்கு இவங்க மூணு பேரும் பார்த்தா புதுசா வந்த பொண்ணை வந்து பெருசா மதிக்கவே இல்லை. அதுவும் இந்த மிராண்டா பொண்ணு இருக்காள, அவளை பார்த்தா யார் எப்படி போனா என்ன எங்க லைஃப் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியே பார்த்தா ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கா. வயவுக்கும் பார்த்தா ஒன்னும் தெரியலப்பா, சே எவன் இந்த வேலையை பார்த்து விட்டு இருப்பான் அப்படின்னு வயவும் பார்த்தா அந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்தா பீட்டருக்கும் தெரிஞ்சு போச்சு. பீட்டருக்கு விஷயம் தெரிஞ்சவுடனே வேகமா பார்த்தா கண்ணை தான் பார்க்க வர்றான். கண் என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு, எவன் பார்த்து விட்டா வேலான்னு தெரியல, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு பீட்டர் வந்து கண்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். அட விடுறா, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சு பேசுவாங்க, இதெல்லாம் சகஜம்தான், விட விட டேக் டீஸாக எடுத்துக்கோ அப்படின்னு கண்ணை பார்த்தா இந்த விஷயத்த வந்து பெருசாக எதுவும் சீரியஸெல்லாம் எடுத்துக்கலப்பா. இப்போன்னு பார்த்தா அந்த புதுசாக அந்த பொண்ணு இருக்காள், அவளை பார்த்து இந்த பாக்ஸ் வந்து ஏற்றிருந்து கொடுக்குறான். கண் இந்த பாக்ஸ் உங்களுக்காக தான் வந்திருக்கு, இதில் உங்கள் பேர் தான் போட்டிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறா. இவங்களும் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வந்து ரத்தம் கத்தின்னு அசிங்கமாக கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் பாதிரி போயிட்டாங்க. ஆனால் கண்ணை பார்த்தா எந்த ரியாக்ஷனும் பெருசாக கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் சகஜம்தான், நான்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இதை விட பயங்கரமாக வந்துச்சு, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. டேய் இப்போ நீ வாரியா இல்லையா அப்படின்னு பீட்டர்கிட்ட வந்து கேட்க, என்னது நானா என்னதான் கூப்பிடுறீங்களோ என்ன அப்படின்னு பீட்டர் வந்து கேட்க, ஏன் இங்கே வேற யாராச்சிருக்காங்களா இப்போ நீ வாரியா இல்லையா அப்படின்னு வந்து கூட இருக்கான். இதை ஏதோ இப்போயே வந்துடுறேன் அப்படின்னு பீட்டரும் பார்த்தா வேகமாக கிளம்பி இவன் பின்னாடியே போயிட்டான். இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு சோக்கும் பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தா பீட்டர் தான் பார்க்க, பீட்டர் ரூமுக்கு வந்து போயிருக்கான். பார்த்தா பீட்டர் வந்து அந்த ரூம்லேயே இல்லை, எங்கே போயிருப்பான்னு தெரியாமல் இவனை பார்த்தா திணறிக்கிட்டு இருக்கான். அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியாமல் அந்த சோக் பையனை பார்த்தா ரொம்ப பதறிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரைட்டாக போய் வேக்ஸ் இருக்காம்ல அவங்ககிட்ட தான் கேட்குறான். ஓ அவனா, தெரியலையே எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு வேக்ஸுக்கு பார்த்தா அவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லியிருக்கான். இதில் அந்த எக்ஸ் இருக்காம்ல அவனை பார்த்தா குட்டையை கிளறி விட்டு இருக்கான். ஓ அவனா, அவன் தான் அந்த கன் கூட வந்து சேர்ந்து போகிறத பார்த்தேனே அப்படின்னு எக்ஸை பார்த்தா சண்டை முட்டி விட்டு இருக்கான். அவன் கன் கூட போனான்னு சொன்னோடனே பார்த்தா சோக்கு கோவம் தலைக்கேறிச்சு. அவன் என்ன பண்ணுறான் பார்த்தா சட்டுனு அங்கிருந்து வேகமா கிளம்பிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஈடு பார்த்தா இந்த பீட்டர் பையனை தான் கட்டுறாங்க. பீட்டர் எங்க இருக்கான்னு பார்த்தா கன் கூட தான் இருக்கான். இப்போ என்ன பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி பீட்டர் பக்கத்தில் வந்துட்டு, நீங்கள் உண்மையாகவே கண்ணை வந்து ஏதாச்சும் டேட் பண்ணுறீங்களா என்ன, உங்களுக்கு உண்மையாகவே கண்ணை வந்து பிடிச்சிருக்கா என்ன அப்படி இந்த லேடி வந்து கேட்க, ஏங்க ஏங்க இப்போங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது, அது ஏதோ எவனோ வந்து நெட்டில் வந்து சும்மா போட்டுட்ருக்கான், அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு பீட்டர் வந்து சொல்கிறான். இருந்தாலும் பார்த்தா அவங்க கேட்குற மாதிரி இல்லை, ஏங்க கண் வந்து அழகாக தானே இருக்காங்க, நீங்கள் டேட் பண்ண வேண்டியதானே அப்படி இந்த லேடியை பார்த்தா திருப்பி திருப்பி சொல்ல பீட்டருக்கு பார்த்தா சுருன்னு ஏறிச்சு. இங்கே பாருங்க அவரோட ஒர்க் ஸ்டைலு இதெல்லாம் பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் அவர் கூட இருக்கேன், மற்ற பிள்ளைங்களும் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு பீட்டர் வந்து அடிச்சுதான் சொல்லியிருக்கான். இருந்தாலும் பார்த்தா அந்த லேடி வந்து விடுறமோ இல்லை. அட என்னங்க நீங்க பாருங்க அவர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இந்த நாடு ஃபுல்லாக அவர் வந்து ரொம்ப ஃபேமஸு, அவர் பின்னாடி சுத்தாத ஆளே கிடையாது அப்படி இந்த லேடி வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டுமா, அவர் பின்னாடி எத்தனை பொண்ணும் சுற்றிருக்காங்க தெரியுமா, அத்தனை பொண்ணுமே ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவன் வந்து சொல்ல. அப்படி கண்ணோட பின்னாடி வந்து யார் ரொம்ப சீரியஸாக சுற்றி இருந்தாங்க அப்படின்னு பீட்டர் வந்து கேட்க, ஓ அதுவா, இருங்க இருங்க சொல்கிறேன் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கன் கூட வந்து ஒரு முந்தின படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் நடித்தாங்களே அந்த ஹீரோயின் கூட பார்க்க அழகாக இருப்பாங்களே, அவங்க தான் பார்த்தா கண்ணுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனா என்ன, கண் வந்து அவளுக்கு வந்து மசியவே இல்லை, அந்த பொண்ணும் பார்த்தா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் ஏகப்பட்ட வேலையை பார்த்தா, இருந்தாலும் பார்த்தா கண் வந்து அந்த பொண்ணுக்கு அசரவே இல்லை. ஆனா எவ்வளவு அழகா இருக்காரு, இவரோட ஹார்ட்டை வெளில போறவர் வந்து யாருன்னு தெரியலையே, அந்த கொடுத்து வச்சவங்க யாருன்னு தெரியலையப்பா அப்படி இந்த லேடியை பார்த்தா பெருசா பில்டப் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த லேடி இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா கண்ணோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்கள பார்த்தா பின்னாடி வந்து நிக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் கேட்டு செம கண்டாயிட்டாங்க. ஏமா அங்கே ப்ரொடியூசர் வந்து காஃபி வேணும் கேட்டு போமா அப்படி இவங்கள பார்த்தா அங்கே பற்றி விட்டாங்க.
ஆனாலும் இப்போ வரைக்கும் இந்த பீட்டரையும் கண்ணையும் சேர்த்து வச்சு யார் போஸ்ட் போட்டதுன்னு இன்னும் தெரியவே இல்லை. இங்கிட்ட பார்த்தா சோக்கு வந்து ரொம்ப பதறி போய் சரி இந்த ஹெட்லைன்கிட்டே போய் என்ன ஏன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சோக்கு வந்து கேட்க போய்கிட்டு இருக்கான். நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்க, ஆ பார்த்தேன் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு அவங்கள பார்த்தா அசால்ட்டாக பேசியிருக்கோங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ அசால்ட்டாக பேசியிருக்கீங்க, இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா, ஏன்னா நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சோக்கு மட்டும்தான் பதறானே தவிர அவங்களோட முகத்தில் வந்து எந்த விதமான பதட்டமும் இல்லவே இல்லை. எப்பாடா நான் நியூஸை வந்து வேற மாதிரி பார்க்குறேன், இந்த உலகத்தில் நியூஸை வந்து ரெண்டு விதம் பார்க்குற மக்கள் தான் இருக்காங்க, ஒருத்தர் அதை வந்து ப்ராஃபிட்டாக பார்ப்பாங்க இன்னொருத்தங்க அதை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுத்துடுவாங்க. நான் இப்போ இந்த நியூஸை வந்து ப்ராஃபிட்டாக மட்டும்தான் பார்க்குறேன், எனக்கு ப்ராஃபிட் மட்டும்தானே முக்கியம் அப்படின்னு அவங்கள பார்த்தா ப்ராஃபிட்டு பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு இதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற சோக்குக்கு பார்த்தா என்ன பேசுகிறேன்னு தெரில, இவே செம கடவுள் நின்று இருக்கான். இப்போன்னு பார்த்து அந்த கன்னும் பீட்டரும் வந்து ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் போயிருக்காங்களே அந்த லொக்கேஷன் பார்த்தா இவனுக்கு வந்து யாரோ சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இவனுக்கு இதுக்கு மேலே இந்த லேடிக்கிட்டலாம் பேச இருக்கும் இல்லை, டக்குன்னு பார்த்தா அந்த லொக்கேஷனுக்கு இவன் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இவன் போனவனே பார்த்தா பீட்டர்கிட்ட போய் வா கிளம்பலாம் அப்படின்னு பீட்டர் வந்து கிளம்ப சொல்லியிருக்கான். என்னது இப்போயா எது கூப்பிடுற அப்படின்னு பீட்டர் வந்து கேட்க, எப்பாரு நம்ம வந்து இந்த ஃபேன் மீட்டிங் வந்து ரிஹர்சல் பண்ணோம்ல டக்குன்னு வா கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு சோக்க பார்த்தா இவன் வந்து பத்தி உடலே ரொம்ப குறியாக இருக்கான். என்னடா நீ திருதப்புன்னு வந்து இப்போ சொல்லியிருக்க, சரி சரி இரு இரு நான் கண்கிட்ட வந்து பர்மிஷன் வைக்கிறேன் அப்படின்னு பீட்டர் வந்து கண்கிட்ட வந்து பர்மிஷன்லாம் கேட்குறான். நான் போகலாமா அப்படின்னு பீட்டர் வந்து கேட்க, ஆ போகலாம் போகலாம் அப்படின்னு கன் சொன்ன பிறகு பார்த்தா பீட்டர் வந்து அங்கேருந்தே கிளம்புறான். சோக்க பார்த்தா பீட்டரை விடுறோமா இல்லைப்பா, அவனை பார்த்தா கையை பிடிச்சிட்டு வேகமா அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டான். இப்போ இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து இருக்குல்ல, இந்த சம்பவத்தையும் பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான், அதிலே பார்த்தா இவன் வந்து இந்த ஹூடிலாம் போட்டிருக்கான். இப்போ ஒருவேளை அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்த்தோம்ல அவனை கூட இவன் வந்து இருக்கலாம், அவனாக இருக்கலாம் இல்லாட்டி அவளாக இருக்கலாம், ஆனால் அது யார் என்னென்ன நம்மக்கிட்ட வந்து இன்னும் தெளிவாக காட்டல போ பார்ப்போம். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த மிராண்டா கோங்க இருக்காங்களே அவங்களும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டுக்கும் நல்ல வந்து இந்த எக்ஸால வந்து சின்னதாக ஒரு பிரச்சனை போச்சுல, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக பார்த்தா இந்த மிராண்டா பொண்ணு வந்து இங்கே இவனை வந்து சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டு வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணும் எப்படி எப்படியோ பேசி அந்த கோங்க வந்து கொஞ்சம் சிரிக்க வச்சிட்டா, ஆ சிரிச்சிட்ட எப்படி சமாதானமாயிட்டியா வா வா சாப்பிடலாம் அப்படி இந்த பொண்ணை பார்த்தா சாப்பிட கூட்டு இருக்கா. சரிம்மா எல்லாம் இருக்கட்டும், அப்புறம் அந்த தோடு வந்து தெரியுமா நம்ம ஃப்ரெண்டு அவன் தாய்லாந்துக்கு வர போகிறோம்மா, நீ அவனை வந்து கண்டிப்பாக மீட் பண்ண வரணும் அப்படின்னு கோங்க வந்து கூட்டு இருக்கான். ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு இந்த பொண்ணு பார்த்தா அவன் சொன்ன எல்லா விஷயத்தும் தலையாடி இருக்கா. இப்போன்னு பார்த்தா இந்த பொண்ணோட ஃபோனுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. இந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணோடனே பார்த்தா ரொம்ப பதறா, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கோங்க வந்து கேட்க, என் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நான் உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா பரபரப்பாக சொல்லியிருக்கா. சரிம்மா நானும் வரட்டுமா அப்படின்னு கோங்க வந்து கேட்க, இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா அம்மா பார்க்க போகணும்னு சொல்லியிருக்கா. வந்து ஊருக்கு போறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டா, ஆனா என்ன போறது முன்னாடி இங்க பாரு இங்க திங்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட பேய்கள் வந்து சுத்திக்கிட்டு கிடக்கு, அந்த பேய்கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து எக்ஸை பார்த்தான் சொல்றா. எக்ஸுக்கும் அதெல்லாம் புரியுது, ஆ போடி போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனும் பார்த்தா தெனாவட்ட நின்று இருக்கான். இந்த பொண்ணு அனுப்பி வச்சுட்டு கோங்கும் பார்த்தா லைட்டா அந்த எக்ஸை பார்த்து திரும்புறான். இவன் பார்த்தவொடனே இந்த எக்ஸை பார்க்கணுமே அப்படியே தலையெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு மாதிரி சினுங்கிறான். ஆனா இப்போதைக்கு கோங்க வந்து இவன் வந்து பெருசா எதுவும் கண்டுக்கலப்பா. இந்த பொண்ணை வழி அனுப்பிச்சுட்டு இவன் வந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். அப்ப என்ன பார்த்தா கண்ணோட அசிஸ்டன் வந்து ஏதோ பாக்ஸ் வந்து மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அது என்ன பாக்ஸ் நான் பாக்கலாமா அப்படின்னு கோங்க வந்து கேட்க, எப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ கிளம்பு அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து இவனை பற்றி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணும் வரான். கண்ணு இந்த பாக்ஸ் வந்து பார்த்துட்டான். ஆமாம் இது என்ன பாக்ஸ் எதுக்கு மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கண்ணு வந்து கேட்க, இல்லை இல்லை நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு அசிஸ்டண்ட்டை பார்த்தா பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு கண்ணு வந்து கேட்க, அசிஸ்டண்ட்டும் பார்த்தா அந்த பாக்ஸ் வந்து கையில் கொடுத்து பார்க்க சொல்கிறாங்க. பார்த்தா அது எலியா பெருச்சாலியான்னு தெரிலப்பா, அதை பார்த்தா குத்தி குத்தி போட்டு அப்படி கன்றாவே அனுப்பிவிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கு பார்த்தா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நிலைமை வந்து ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது, பாருங்களேன் இப்போ எந்த மாதிரிலாம் கிஃப்ட் வந்திருக்குன்னு, எனக்கு என்னமோ நம்ம போலீஸ்ட்டு போகிறதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாளைக்கு நம்ம வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து வேற ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து போகலான் இருக்கேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே நான் ஷிஃப்ட் ஆகலான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்ணா பார்த்தா இந்த வீட்டை விட்டு போகிறது வந்து முடிவு பண்ணிட்டான். ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோடில் பார்த்தா கன் வந்து அந்த ஹெட்லேடி கூட வந்து சண்டை போடுற மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே பார்த்தா இனி வரப்போகிற எபிசோடில் தான் போகிறோம். அது எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த ஒரு சீனை மட்டும் அந்த ஒரு எபிசோட்லேருந்து நீங்கள் மறந்துடுங்க ஓகே.
ஓகே. அப்படியே முன்னாடி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த கோங்குருக்கம்ல அவன் தான் ஏதோ தோடு ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ண போன்னு சொன்னாம்ல, அவங்கள வந்து மீட் பண்ண வந்திருக்கான். அவங்களும் இவனை பார்த்தோன்னே, என்னடா நீ மட்டும் வந்திருக்க, எங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வரலையா அப்படிங்க வந்து கேட்க, ஏவா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சொல்லையா, அதான் பார்க்க போயிருக்காப்பா, அதான் நான் இப்போ வந்திருக்கேன்ல, வா வா பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தா நல்லா கேஷுவலாக பேசியிருக்கங்க. அப்படியே கேஷுவலாக பேசிட்டு அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கோங்க வந்து கேட்க, எங்கடா போகுது பாரு சம்பளம்லாம் ஏற்ற இறக்கத்தோடு போயிருக்கு, என் வாழ்க்கையை விடு அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, உன் வாழ்க்கையை பாரு சூப்பரான வாழ்க்கை, ஆ சூப்பர் ஸ்டார் வாழ்க்கை, கையில் பாரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா கெரியரு, ரெண்டு பக்கம் பூந்து விளையாடுறியடா, உன் வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குடா அப்படின்னு இவரை பார்த்தா பொறாமப்பட்டுருக்காரு. ஆனால் போனடே என் வாழ்க்கையெல்லாம் பொறாம போகிற அளவுக்கு ஒருத்தே கிடையாதுடா, எப்போ பார்த்தாலும் லைட்டாக உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காள், அவள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து காந்தமாய் ஒட்டிக்கிட்டே இருக்கடா, என்னை விட்டு நகண்டு கூட போகவே மாட்டான், நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாதுன்னு அவள் தான் எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். சில நேரம் எனக்கு வந்து எப்படி திரும்ப தோணுது, என்னோட சுதந்திரம் எல்லாமே அவகிட்ட தான் இருக்க மாதிரி தோணுது, எனக்குன்னு ஒரு ப்ரைவசி வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, அவள் எப்பவுமே என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கா, அதுவே எனக்கு பார்த்தா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குடா அப்படின்னு கோவம் வந்து அவன் மனசில் உள்ள எல்லா கவலையும் பார்த்தா இவர்கிட்ட வந்து கொட்டிக்கிட்டு இருக்கேங்க. இவர் ஃபஸ்ட்டு இதை கேட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, டே அந்த பொண்ணு உன் நல்லதுக்கு பண்ணியிருப்பாடா அப்படி இவர் வந்து சொல்ல, புரியுதுடா இருந்தாலும் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பக்கத்துலேயே இருக்குது ஒரு மாதிரி நச நசன்று இருக்குல்ல, அப்படி இவனை பார்த்தா ரொம்ப விரக்தியாக பேசியிருக்கேன், என்னடா நீ இவ்வளோ விரக்தியாக பேசியிருக்க, எப்பாடா லைஃபுங்கிறது ரொம்ப ஷார்ட்டானது, உன் மனசுக்கு வந்து என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் தாராளமாக பண்ணுடா, எவன் கேட்க போகிறான் பண்ணு பண்ணு அப்படி இவரை பார்த்தா உன் மனசுக்கு வந்து என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படி இவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போதே பார்த்தா கோவம் வந்து வேற மாதிரி எதையும் யோசிச்சுட்டு இருக்கான்ப்பா, அது என்னென்னு போக போதான் தெரியும். அப்படியே எப்படி அடுத்த சைடில் பார்த்தா வயு வேக்ஸ் இருக்காங்களே அவங்கள தான் கட்டுறாங்க. வேக்ஸை வந்து ஆடிஷனுக்கு அனுப்புறதுக்காக வயு பார்த்தா ரொம்ப வினக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்து இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வேக்ஸை பார்த்து, டேய் என்னடா ஹேர்ஸ்டைல் இது, ஹேர்ஸ்டைல மாத்திரம் மேக்கப் மாத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தா பக்கத்தில் பக்கத்தில் போயிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே வேக்ஸுக்கே பார்த்தா ஒன்று வந்து ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது என்னவோ பண்ணுற அப்படின்னு வேக்ஸ் வந்து கேட்க, டேய் ஹேர்ஸ்டைல் மாத்திரம் சொல்ல வந்தேன்டா, ஹேர்ஸ்டைல் நல்லா பார்த்துக்கோ அப்போ தான் ஆடிஷன் சேர்க்கிறது வந்து நல்லா இருக்கும் அப்படியுமே வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லியிருக்கான். அடியே பண்ணி இங்கிட்ட பார்த்தா அதான் இப்போ இந்த கோங்கு இருக்காமல அவனை பார்த்தா தனியாக தான் இருக்கான், தனியாக உட்காந்து தனி அடிச்சிருக்கான், இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு எக்ஸா பார்த்தா இவங்கிட்ட வந்து பேச போகிறான். என்னப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக பிகேவ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு எக்ஸ் வந்து லைட்டாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கான். ஏய் நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ எதுக்கு வந்த அப்படியுமே வந்து கேட்க, நான் ஜஸ்ட்டு உன்னை பாட்டு போலாம் தான் வந்தேன், ஏன் உன்னெல்லாம் பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு எக்ஸை பார்த்தா ஏதோ ஃப்ளட் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம்னா இந்த எக்ஸ் வந்து ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசினான், அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டப்புன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தா ரொம்ப நேரம் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் வந்து கோங்க்கு வந்து ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டான். கோங்குக்கும் பார்த்தா இப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்களே லைஃபுங்கிறது ரொம்ப ஷார்டடா, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு அப்படி ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணாங்களே அதெல்லாம் பார்த்தா என் மைண்டுக்கு வந்து ஞாபகம் ஆரம்பிச்சிச்சு, இவனுக்கு பார்த்தா இப்போ வந்து இதுதான் சரின்னு பட ஆரம்பிச்சிருச்சு, அதனால இவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா எக்ஸ் கூட வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவங்களோட என்ஜாய்மெண்ட்டை பார்த்தா கொஞ்சம் அடுத்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு, ரெண்டு பேரும் பார்த்தா அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்கிட்ட பார்த்தா இந்த கன் இருக்காமல அவனை தான் காட்டுறாங்க. இவனை பார்த்தா பீட்ரை சோகே வந்து இந்த இன்டர்நெட்டில் வந்து நிறையா போட்டு விட்டுருப்பாங்களே அதை எல்லாத்தையும் பார்த்துருக்கான். ஒருவேளை இவனுக்கும் கூட பீட்ரு மேலே வந்து ஏதாச்சும் கண்ணா என்னன்னு தெரியல, இதை பார்த்துட்டு இவனுக்கு பார்த்தா ஒரு மாதிரி முகமே மாறுது. இந்த கன் பையன் வந்து யாராச்சும் லவ் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு வந்து சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரே மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே இருக்கான். அதனால இவன் வந்து யாராச்சும் லவ் பண்ணுறானா இல்லையான்னு தெரியவே மாட்டேங்கி, சும்மா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துருக்கான், எதுக்கு பார்க்குறான்னு போக போதான் தெரியும். அப்படியே கட் பண்ணி இங்கிட்ட பார்த்தா இந்த வேக்ஸ் பையனை தான் கட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தா இந்த ஆடிஷன்ல வந்து செலக்ட் ஆகணும் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்தான். அது பார்த்தா அந்த ஆடிஷன்ல வந்து எப்பா ஆல்ரெடி பார்த்தா நாங்கள் நிறைய பேர் செலக்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் நீ வந்து நல்லா டேலண்டாக தான் பண்ணியிருக்கப்பா, அதனால இப்போதைக்கு எங்களால் வந்து உன்னை செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவனை பார்த்தா வெளியேறி போட்டாங்க. அதனால பையனை பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான். இப்போ இவனை சமாதானப்படுத்திருக்கதா வயும் பார்த்தா இங்கே வந்துகிட்டு இருக்கான். வயும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தா அந்த ஹெட்லேடி இருக்காங்களே அவங்கள போய் மீட் பண்ணி அவனுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வயும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கள பார்த்தா இதை கேட்டு செமையாக காண்டாயிட்டாங்க. ஹேய் அவனுக்கு எத்தனை சான்ஸ் தான் கொடுக்குறது, அவன் எத்தனை ஆடிஷன் போயிருக்கான், இது வரைக்கும் ஒரு ஆடிஷனில் கூட அவன் வந்து செலக்ட் ஆகவே இல்லை, எப்பாரு அவன் ஆடிஷனில் செலக்ட் ஆனதான் அவன் வந்து பணம் சம்பாதிக்க முடியும், அவன் பணம் சம்பாதிச்சா தான் அவனை வச்சு நான் சம்பாதிக்க முடியும், ஒன்றுத்துக்குமே உதவாதானே நான் வச்சு என்னடா பண்ணுறது, அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான் சரி, அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதான் நல்லது அப்படின்னு பார்த்தா இந்த லேடி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே பார்த்தா வயக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரியல, அவனுக்கு நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறது தான் நல்லது, எப்படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அவனை பார்த்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் இந்த தடவை பாருங்களேன் அவன் நல்லா பண்ணுறேன், நிறைய பேர் வந்து
வந்து காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பற்றியாச்சும் யோசித்து பார்க்கலாம்ல அப்படின்னு வையும் வந்து கொஞ்சம் லைட்டாக பேசி பார்க்குறான்ப்பா. இருந்தாலும் இந்த லேடியை பார்த்தா மனசு இறங்குற மாதிரியே இல்லை. இங்கே பாடா, எனக்கு இந்த பேர் புகழ் இதெல்லாம் தேவையில்லை, பணம் மட்டும் தான் தேவை. அந்த பணத்தை அவன் வந்து சம்பாதிச்சு கொடுக்குறானா இல்லையா? ஆ, கொடுக்கலையில, அவனுக்காக நீ என்ன உக்கால் தங்கி பேசியிருக்க, இங்கே வந்து கிளம்பு அப்படின்னு பற்றி விட்டாங்க இவனை. வையுக்கும் பார்த்தா என்ன பண்ணனே தெரில, ஸ்ட்ரைட்டாக வேக்சின் தான் பார்க்க போகிறான். என்னப்பா ஏதாச்சும் ஆறுதல் சொல்ல போறியா, தயவு செய்து எதுவும் பேசுறதப்பா அப்படின்னு வேக்ஸ் வந்து ரொம்ப மன வருத்தத்துல இருக்கான். வயவாலையும் பார்த்தா இவங்கிட்ட போய் என்ன பேசன்னு தெரியாம, சரி வா நம்ம கொஞ்சம் மனசு வந்து ஆறுதல் படுத்திருக்காங்க, வெளியே போலாம், ஒரு ஃபேர்வெல் மாதிரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம், வா வெளியே போலாம் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கூப்பிட்டு இருக்கான். வேக்ஸை பார்த்தா கையை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு என்ன பண்ணி கிட்ட பார்த்தா, இந்த எக்ஸை பார்த்தா கோங்க விடமாட்டான் போலயே, என்னப்பா இதை டெய்லி ஒரே கலர்ல ட்ரெஸ் போட இருக்க, வாயே வெளியே ஷாப்பிங் போலாம் அப்படின்னு எக்ஸ் வந்து கூப்பிட, என்ன ஷாப்பிங்கா அப்படின்னு பார்த்தா கோங்கும் வர ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தா, ஈவனுங்க ரெண்டுத்துக்கும் நல்ல வந்து இந்த மாதிரி சம்பவம்லாம் நினச்சில, இந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்த்தா கேமரா வழியாக வந்து இந்த லேடி இருக்காங்களே ஹெட் லேடி அவங்களும் பார்த்தா பார்த்துட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தா இவங்க வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அப்படியே கட்டி இங்கிட்ட பார்த்தா இந்த வேக்ஸ் வந்து வய கூட வந்து வெளியே வர ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா வேக்ஸ் வந்து ஒருத்தன் வந்து குடிக்கிறதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கான். சேலஞ்சில் வந்து தோற்று போக போக பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடணும் போல இருக்கு. இந்த போட்டிக்கு வேக்ஸும் ஒத்துக்கிட்டான், வேக்ஸ் தோத்துக்கிட்டே இருக்கான்ப்பா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அவுத்துக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு வய வந்து தடுத்து நிறுத்துறான், டேய் வேண்டாண்டா ரொம்ப குடிச்சிருக்க, இதுக்கு மேலே பண்ணா ஏதாச்சும் பேர்லாம் போயிட போதுடா, தயவு செய்து இதெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படி போயிடலாம் அப்படின்னு எப்படியோப்பா வய வந்து வேக்ஸ் வந்து இழுத்துட்டு போயிட்டான். சரி நீ ரொம்ப டயர்டாக்கில, இதில் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு வய வந்து தண்ணி எடுக்க போகிறான். இருந்தாலும் பார்த்தா வேக்ஸ் வந்து அவனை எங்கேயுமே போக விடாம பக்கத்துலேயே உட்கார வச்சு, நான் அவ்வளோதானே எனக்கு எதுவுமே இல்லை, நான் எப்படா என் மேலே வந்து என் ஊர் பக்கம் வந்து போக முடியும், என் ஃபேமிலிக்கே நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அந்த ஊர் பக்கமே போகணும்னு இருந்தேன், இப்போ போனால் என்னை யார்ட்டா மதிப்பாங்க, அந்த ஊரில் உள்ள சின்ன பொடுசு கூட என்னை மதிக்காது இல்லை, ஏன்னா அவ்வளோதானே எனக்கு திறமை எதுவுமே இல்லை, நீ சொல்லி கொடுத்த கூட என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வேக்ஸை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எப்பாடா நான் சொல்லி கொடுத்ததுலே நீ தானே ரொம்ப பெஸ்ட்டு, நீ நல்லா தான் பண்ண அப்படின்னு வையும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டுருக்கான். இவனுக்கும் பார்த்தா சரி ஒருத்தராச்சும் புரிஞ்சு பேசுகிறாங்களேன்னு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குப்பா. அப்படியே ஆறுதலாக இருந்தால் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தா வயோட பக்கத்தில் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கான். சரி கிஸ் தான் கொடுக்க போகிறான்னு பார்த்தா டப்புன்னு போய் மயக்கம் போட்டே விழுந்துட்டான். வயவும் பார்த்தா அவன் வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நல்லா பத்திரம் பார்த்துக்கிறான்ப்பா. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் பார்த்தா வீடு வந்து சேர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்தவனே பார்த்தா இந்த ஹெட்லேடி வந்து இவன் வந்து கூட்ட வச்சு பேசுகிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு வயம் வந்து கேட்க, என்ன விஷயமா இந்த வீடியோ பாருங்கடா அப்படின்னு அவங்க வந்து வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா இந்த பேக்ஸ் பையன் வந்து அந்த பார்ட்டியில் வந்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு பண்ணிக்கிருந்தோம்ல, அதை பார்த்தா எவனோ வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விட்டான் உங்களுக்கு, அது பார்த்தப்ப வைரல் ஆயிடுச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன இந்த வீட்டோட மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இதுக்கு என்ன ஏது நீங்கள் தானே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு இந்த லேடி வந்து இவங்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இவனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலப்பா. இந்த ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சது. இன்றைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த எபிசோட பக்கம் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.